விட்டா இந்த குச்சிக்கு தானே பயந்தது. அப்போ இந்த குச்சிக்கு ரொம்ப பயப்படுது. அப்போ இதுக்கு பயப்படாத, நீ பயப்பட தேவையில்ல. செகண்ட் அப்படின்னா ரோப்பு. அப்போ நான் வந்து பேசிவ் பாடி லாங்குவேஜுக்கு போயிட்டேன். அதனால் அப்போ என் கிட்டே வராத இடிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து குதிரையை கிட்டே வரவிட மாட்டேன். ஒரு சில அன்ஷுவரான குதிரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படி விகில் பண்ணுவோம். விகில் பண்ணால் என்ன ஆகும்னா, விகில்னுனாக்கா ஒன்றும் இல்லை, இந்த ரோப்பை வந்து இப்படி சலசலப்பாக நம்ம ஆட்டினோனாக்கா அதிகம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டெப்பு கிடைச்சது. ஓகே, அந்த ஒரு ஸ்டெப் அது அப்படின்னா வந்து இனிமேல் நான் எப்போல்லாம் வந்து இது இந்த சலசலப்பாக ஆட்டுறனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ பின்னாடி போகணும், நீ பின்னாடி ஒரு ஸ்டெப்பாவது எடுக்கணும் அப்படின்றது. அது போக போக என்ன பண்ணும், லைட்டாக ஆட்ட ஆரம்பிச்சுனாவே பின்னாடி ஒரு ஸ்டெப்பு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஸ்டெப். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணுனாக்கா நம்ம குதிரையை ஒழுக்கமாக ட்ரெயின் பண்ணால் நம்மளுக்குள்ளே ஒரு சில ஒழுக்கங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சரி, இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் லஞ்ச் பண்ணுவோம். இப்போது மெதுவாக பாயிண்ட் பண்ணுறேன் என்னுடைய பிங்கிலையும் கட்டவரலையும். இப்போ நான் கேட்குறது இந்த டைரெக்ஷன், ஆனால் குதிரை அந்த டைரெக்ஷன் போக ஆரம்பிச்சிது. கன்ஃபியூஷன், இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் பார்ட்டில் வரும். ஹா, அப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். நான் கேட்டது இந்த பக்கம், ஆனால் அது போனது அந்த பக்கம். ஓகே, அப்போ நான் மறுபடியும் இந்த பக்கம் போ அப்படின்றது அதுக்கு மெதுவாக. ஓகேவா, மெதுவாக அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னென்ன பண்ண மாட்டேனாக்கா அதை வேகமாக போயிட்டு உடனே திறத்தணும் அந்த டைரெக்ஷனுக்குன்னு இல்லாமல் இது ஒரு கன்ஃபியூஷன். உனக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தணுனாக்கா நானும் கொஞ்சம் பொறுமையாக அதுக்கு நான் சொல்லணும், இந்த டைரெக்ஷனில் தான் போகணும் அப்படிங்கிறத நான் உணர்த்தினேன். ஓகேவா, அப்போது நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்துட்டோம், ரொம்ப காமாக இருக்குது, ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, ஆனால் வந்து அதிகமான ஸ்பீடு புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற குதிரைங்களை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ட்ரைனிங் வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னாக்கா உண்மையாகவே கொஞ்சம் தன்மையான குதிரையை தேடி வாங்கணும். என்ன நினைக்கக்கூடாதுன்னா எந்த குதிரையை வேணால் நம்ம ட்ரெயின் பண்ணிவிடுவோம்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா, ஏன்னா எல்லா குதிரையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் மெஜிஷியன் கிடையாது இல்லையா. அப்போது எல்லா குதிரையும் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அதனுடைய இயற்கையான குணம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், எதையும் செய்யக்கூடிய திறமை இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த ட்ரைனிங்கை இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் ஒரு புது ஹார்ஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரைனிங் வீடியோ போடுறேனாக்கா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஹார்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரிசல்ட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஓகேவா, ஓகே. அப்போ ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அது நீ கரெக்டான விஷயத்தை செஞ்சுருக்க அப்படின்றத நான் வந்து அப்போ இப்போ பாருங்கள், இப்போ இந்த குச்சிக்காக பயந்தது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக இந்த குச்சிக்கு தானே பயந்தது. ஆ, அப்போ இந்த குச்சிக்கு ரொம்ப பயப்படுது. அப்போ இதுக்கு பயப்படாத, நீ பயப்பட தேவையில்ல. செகண்ட் அப்படின்னா ரோப்புக்கு இவ்வளோ நேரம் பயந்தது, குச்சிக்கு இப்போ பயப்பட ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மல்டிபிள் டைம்ஸ் இது கேமராவோட இதிலிருந்து வெளியே போகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இதுக்கு தானே பயப்படுற, நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்றத முன்ன பின்ன போயிட்டு போயிட்டு அது கிட்ட போயிட்டு அது முதல விட்டுட்டு உங்களுக்கு கேமராவுக்கு சரியாக தெரியாது, திருப்பி வரேன். அப்போ இங்கே பாருங்க, நீ பயப்படாத, நீ பயப்படுற அளவுக்கு இங்கே பயம் ஒன்றும் இல்லை அப்படின்றது அதுக்கு பொறுமையாக நான் உணர வைக்கணும். ஓகேவா, அப்போ இதை மறுபடியும் இந்த குச்சியை தூரம் எடுத்துட்டேன், மறுபடியும் கொண்டு போகிறேன், மறுபடியும் தூரம் எடுத்துட்டேன், மறுபடியும் கொண்டு போகிறேன். அப்போது சின்ன சின்ன குச்சி, ஏன்னா குச்சியில் பல முறை அடி வாங்கியிருக்கும், இது இந்த குச்சியை வச்சு அதை அடிச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போது பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இதை வந்து இங்கே ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணது பாருங்கள், நாக்கை சூவ் பண்ணிடுச்சு. அப்போ நாக்கை தவட்டினோடனே அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் மைண்டில் ரிலாக்ஸ் வந்திருக்காங்கன்னு நம்பிக்கை சம்பாதிச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்றதை, ஏன்னா ஒரு சில குதிரைக்கு என்னாவும்
ப்ரெஷரில் ப்ரெஷரில் ரிலாக்ஸ் ஆகி பழகியிருக்கோம். அப்படியே இப்படியே பேய் மாதிரி அப்படியே ஒரு பைத்திய மனநிலையிலே இருக்கும், அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், அப்படியே பைத்திய மனநிலையில் இருக்கும், அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அதனால் வந்து நம்பிக்கையை சம்பாதிக்கிறதோ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கோ வித்தியாசம் இருக்குது. அப்போது நான் வந்து மறுபடியும் குச்சியை பாரு, இதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது அதுக்கு பயம். இப்போ நான் குச்சியை தொட்டுட்டேன், தொட்ட உடனே ஒரே ஒரு மெதுவாக அந்த பூ மாதிரி டச் பண்ண உடனே நான் பின்னாடி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பில்ட் பண்ணுவேன் இந்த விஷயத்த. அப்போ நான் டச் பண்ணிவிட்டு அப்போ நான் மறுபடியும் வெளியே எடுக்கிறேன். அப்போது குதிரையோட நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்கணுன்னாக்கா இந்த விஷயத்தெல்லாம் பொறுமையாக செஞ்சாகணும். ஓகே, இந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இதெல்லாம் வந்து இந்த லேர்னிங் கண்டென்ட்டுங்க. நான் வந்து இது ஏன்னா வந்து எப்போவுமே யூடியூப் நான் வந்து என்டர்டெய்னிங் விஷயமா வச்சிக்க முடியல என்னால். ஏன்னா வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு கற்றுக்கிற ஒரு படிக்கிற விஷயத்தை தான் நான் வந்து வீடியோவை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். வியூஸு ப்ளஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. பட் எனக்கு என்ன சொல்கிறது, என்டர்டெய்னிங்காக போட்டாக்கா நிறைய லைக்ஸு வீடியோ ஷேரு ப்ளஸ் யூடியூப் சீக்கிரம் க்ரோ ஆகும் போல் இருக்குது. பட்டு பரவாயில்ல, நம்ம எதுக்காக நம்ம வீடியோஸை பண்ணுறோமோ அந்த பர்பஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு போரிங்காக கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு போரிங்காக தான் இருக்கும், ஏன்னா என்டர்டெய்னிங் கிடையாது இல்லையா. அதில் வந்து இதை யாருக்கு ஒரு குதிரையை வாங்கி ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி வீடியோஸே பண்ணுவோம். நம்மளுடைய நோக்கத்திலேருந்து மாறுபட்டு வெளியே போவேனா கண்டிப்பாக எல்லோரும் குதிரை வளர்க்கணும் இல்லையா. அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம எடுத்து சுட்டி காட்டி அந்த இடத்துல ஒரு லேர்னிங்கை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம போவோம், ஒரு கற்றலை எடுத்துகிட்டு அப்புறம் போவோம். ஓகேவா? சரி, அப்போ நான் இதுக்கு முன்னாடி பயந்தது இப்போ டச் பண்ணிட்டேன். ஓகேவா? டச் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக நான் வந்து தடவி கொடுத்துருக்கேன், தடவிட்டேன். இப்போ தடவி கொடுத்தோடனே அதுக்கு பயம், அதுக்கு எல்லாம் பயம்தான் இருக்கும். ஏன்னா வந்து பல முறை அடி வாங்கியிருக்கோம் சாட்டையில் நிறைய பேர் கையில். ஆனால் வந்து நம்ம அடிக்கிறதுக்காக பண்ணுறோமா இல்லை அன்புக்காக பண்ணுறோமான்றது அதுக்கு புரிய வைக்கணும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு. அப்போ ரப் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ தொடவே கஷ்டப்பட்ட அந்த குதிரைக்கு நான் வந்து ரப் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, அப்போது என்ன பண்ணுறேனாக்கா அதனுடைய நம்பிக்கையை சம்பாதிக்காமல் நான் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா நான் அந்த ஆக்டிவ் பாடி லாங்குவேஜுக்கான அடிக்கிற துரத்துகிற எக்ஸசைஸ்க்கு போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நம்பிக்கையை அப்போ இருங்க காலை தூக்கி உதைக்கணும்னு பார்க்குது. ரொம்ப காமன், ரொம்ப காமன். அதே மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸில் சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப முகத்துக்கு நேராக பயப்படாது, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன். அப்போ நீங்கள் நம்பிக்கையை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுத்தா தான் அதுக்கு இதுவாகும். நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை யா. அப்போ நீங்களும் பேசுங்க, குதிரைக்கிட்ட பேசுங்க, பேசினா தான் அதுக்கு வந்து தெரியும். அப்போ இப்போ உடம்புல வந்து அவ்வளோ எனர்ஜி வச்சிட்ருக்கு. ஓகேவா? அவ்வளோ எனர்ஜி வச்சிட்ருக்கு, அவ்வளோவே நம்மளுக்காக பயன்படுத்தணும். அப்போ நான் வந்து இந்த குச்சியை வந்து அதுக்கிட்ட நான் வந்து இப்போ நான் வந்து ரப் பண்ணி கொடுத்து அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ ஒரு சைட் பண்ணிவிட்டேன், அடுத்த சைடில் இப்போ ரெண்டு சைடும் அது புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்போ ஏன்னா நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன். அப்போ நான் லெஃப்டில் ரைட் பண்ணுறது, ரைட்டில் திரும்புறது, ஸ்லோ பண்ணுறது, நிறுத்துறது, ஒரு விஷயத்தை பயத்தை போக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறேன். நான் இனிஷியலாக இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்க சொல்ல ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படினா வந்து என்னால் குதிரையை ஒரு டைரெக்ஷன்லேயே அனுப்ப முடியாது, அதை அனுப்புறதுக்காக நான் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதை நிற்க வைக்க கற்றுக் கொடுக்கணுன்ட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். அதை டைரெக்ஷன் திருப்பணும்னு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு முதல்ல ஒரு பயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பல நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்கக்கூடாதுன்னா இன்றைக்கே போய்ட்டு குதிரையை பிடிச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரே நாளில் செஞ்சணும்னு எதிர்பார்க்காதீங்க, பிகினராக இருந்தால். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, குதிரையை இது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும். ஓகேவா? ஓகேவா?
எல்லாராலையும் செய்ய முடியும். பட் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா உங்களால் ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது, அதனால் பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு செய்யுங்க. ஓகேவா, நிறைய ரெக்கார்ட் பண்ணுறேங்க, எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாமல் நான் விட்டு விட்டால் 10 நிமிஷமாக போடுறேன். ஏன்னா வந்து 40 மினிட்ஸ் வீடியோ வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் வீடியோஸாக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஹார்சஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கனாக்க இப்போ பாருங்கள் உதட்ட அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்கு வந்து பய உணர்வு ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, இப்போ இப்போ ரிலாக்ஸ் ஆகட்டும், ரிலாக்ஸ் ஆக பிறகு நான் வந்து மறுபடியும் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல நல்ல குதிரைங்க இருக்குது, கெல்டிங்காக இருக்குது. இது வந்து கேஸ்ட்ரேட் பண்ணாமல் அப்படின்னா வந்து இந்த விரை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த விரை அடிச்சிட்டாங்க இதுக்கு. மேபி அங்கே எதுனா சேட்டப் பண்ணியிருக்கோம், பயந்துருக்கோம், இல்லை பெண் குதிரைகளை பார்த்தா ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, அதுங்கிட்ட சேட்டப் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. மாட்டுக்கு நம்ம விரை அடிப்போம் இல்லையா, ரொம்ப அடங்காத மாட்டை என்ன பண்ணணுன்னாக்கா விரை அடித்து வச்சுப்போம். அந்த மாதிரி வந்து இதுக்கு விரை அடிச்சிட்ருக்காங்க. அந்த 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 விரை அடிக்காமல் இருந்திருந்தாக்கா கண்டிப்பாக நான் சக்தி கூட மேட் பண்ணி கூட மேட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இந்த கேரக்டர் தான் எனக்கு முக்கியம். எப்போவுமே சைஸு, கன்ஃபர்மேஷனு, ப்ளஸ் அழகு, இதை எல்லாத்தையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்க ஆத்மார்த்தமான குணமும் அதனுடைய திறமையும் தான் எனக்கு முக்கியம். அப்போ இது ரெண்டும் இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து ஒரு சக்தியோடு மேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு குட்டி இறக்கியிருப்பேன். பட் வந்து நம்மளுக்கு அந்த இது இல்லை. ஓகேவா, சரி பார்ப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல குதிரையை தேடி சக்தியை வந்து மேட் பண்ணி அடுத்து குட்டியை இறக்குவோம். ஜான்சி வந்து ஒரு பியூட்டிஃபுல்ங்க, அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டாலியனோட, நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஸ்டாலியனோட மேட் பண்ணோம். அடுத்து நான் அந்த மாதிரி தேடிட்டுருக்கேன், ஒரு நல்ல ஸ்டாலியன் வந்ததுனாக்கா அது கூட மேட் பண்ணி நம்ம குட்டியை இறக்குவோம். ஓகே ஓகே, ஓகே இன்றைக்கி செஷன் போதும். ஆக்சுவலாக வந்து நான் நிறைய ஒரே நாளில் வந்து இன்புட்டாக கொடுக்க மாட்டேன் ஹார்சஸ்க்கு. இன்றைக்கி வந்து செஷன் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டாக ஒரு ஆக்டிவ் பாடி லாங்குவேஜ் செட் பண்ணி மறுபடியும் வந்து கொஞ்சம் டிசென்சிடைசிங் பண்ணி இன்றைக்கி செஷனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணது வந்து நான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருக்க கூடாது. அப்போது நான் அதை உதைச்சதை நான் வந்து அந்த இடத்துல கண்டுக்காமல் விட்டு போயிருந்தேனாக்கா அடுத்த முறை இன்னும் நல்லா பலமாக உதைக்கும், ஆளை தேடி உதைக்கும். அதனால் நான் என்ன பண்ணேனாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஓகேவா, இப்போ கேமராவில் விழுந்திருக்குமான்னு தெரியல, ஏன்னா வந்து நல்லா பலமாகவே உதைச்சது. இந்த குச்சியை நான் எடுத்துகிட்டு போனால் அந்நேரத்துக்கு வந்து சும்மா பலமாக உதைக்க ட்ரை பண்ணது. ஓகேவா, அப்போ இந்த முறை அதுக்கு அந்த எண்ணம் தோணல, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஹா, ஓகே பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹா அப்போ இப்போவும் வந்து அந்த உதைக்கிறனுன்ற அந்த எண்ணம் இல்லை, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து சைலண்ட்டாக மெதுவாக அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன்.
அதுக்குள்ள பதட்டம் அதிகமாயிட்டதுனால நான் ஹாவ்னு சொல்ற வார்த்தையை வந்து அவ்வளோ அதுக்கு லிசன் பண்ண மாட்டேங்குது. அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக அதை டச் பண்ணி பயப்படாத அப்படின்னு அதை இங்கே ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறேன். ஓகே, ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறேன், ரிலாக்ஸ். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸிங் சைன் கிடச்சா நான் இது உதட்டை இது பண்ணிடுச்சு. அப்போ இதே மாதிரி அடுத்த சைடும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஆஹா, அதுக்கு பிடிக்கல, இப்போவும் பிடிக்கல. ஓகே, இப்போவும் அதுக்கு பிடிக்கல. அப்போ அதை மெதுவாக கன்வின்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், ரிலாக்ஸ் பண்ண வச்சு நான் வந்து ஜஸ்ட்டு ரப் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் அது ரிலாக்ஸ் ஆகட்டும். ஓகே, ரிலாக்ஸ் ஆச்சுன்னா யா உதட்ட அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்போது ஒரு நல்ல இடத்துல என்னுடைய ட்ரைனிங்கை முடிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியங்க இது. குதிரையை பைத்தியம் மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்டில் வச்சுட்டு அந்த இடத்துல ட்ரைனிங்கை முடிச்சுன்னு வச்சிங்களேன், நாளைக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனாக அமையும். அப்போ நான் ஒரு நல்ல இடத்துல குவிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கே முடிச்சிருக்கேனாக்கா, அதை ரிலாக்ஸ் பண்ண வச்சு அதுவும் நானும் ஒரு நல்ல இதில். அப்போது போதும், ஒரு நாளைக்கு இவ்வளோ போதும். இதை வந்து அப்படியே சேமித்து வச்சுட்டு நாளைக்கு வந்து இது கூட சேர்ந்து ஒரு அட்வான்டேஜாக ஒரு விஷயத்தை நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேவா? ரொம்ப ஹாப்பிங்க. மறக்காமல் காட்லின் இன்டர்நாஷ்மன்ஷிப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து ஹார்ஸ் ட்ரைனிங் வீடியோஸை பார்ப்போம். நம்ம ஹார்ஸ் இன்னும் நேம் பண்ணல. யாருனா வந்து உங்களுக்கு நல்ல நேம் வந்து ஹார்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சொன்னாலும் கமெண்டில் நாங்கள் அந்த பேர் நல்ல பேரை எடுத்து நம்ம வைப்போம். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க காட்லிட்டு நார்ஸ்மேன்ஷிப் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கும் யார் கற்றுக்க வராங்களோ அவங்களுக்காக. அதனால் வந்து ஒரு நல்ல நேம் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம கமெண்ட்ஸில் கொடுங்க. மல்டிபிள் பேர்ஸ், நிறைய பேர் நிறைய நேம் சொன்னீங்கனாக்கா அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணி, இல்லை அதுலேருந்து நம்ம குழுக்கள் எதுனா போட்டு ஒரு நேமை பிக் பண்ணி நம்ம வைப்போம். இது ஒரு ஆண் குதிரை, நல்ல ஒரு நேம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பை.